Hi, very welcome to Study with Sandy. In our video, 10th Samacheer Maths, exercise 1.1, first sum. Sum paarenga. Determine whether the graph given below represents a function. Give reason for your answer concerning each graph. Okay. இப்ப பாருங்க கொடுத்திருக்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு இந்த கிராஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனா ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படிங்கறத தான் நம்ம சொல்லணும் ஓகேங்களா சோ இந்த கிராஃப் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு நம்ம வெர்டிகல் லைனை பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் வெர்டிகல் லைனை நான் பாஸ் பண்றேன் அப்படின்னா நான் எத்தனை லைன் பாஸ் பண்ணாலும் ஓகேங்களா நான் இந்த பக்கம் எத்தனை லைன் பாஸ் பண்ணாலும் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த கிராஃப் இருக்கிறதுல இந்த வந்து எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் ஆயிடுச்சு அந்த வெர்டிக்கல் லைன் கூட இங்க இருக்கிற கிராஃப் ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன் மோர் தென் ஒன் பாயிண்ட் அப்படிங்கும் போது அது நாட் அ ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ இங்க பாருங்க இந்த கிராஃப்ல நான் பாஸ் பண்ண வெர்டிக்கல் லைன் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் வெர்டிக்கல் லைன் இந்த கிராஃப் ஃபுல்லா எங்க வேணா பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா பட் நான் ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துல பாஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாஸ் பண்ணிருக்கோம் சோ பாஸ் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பாயிண்ட்ல மீட் ஆயிருக்கு சோ இது கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணலன்னு சொல்லிடலாம் ஓகேங்களா செகண்ட் பாருங்க இதுலயும் நான் சேம் ஒரு வெர்டிக்கல் லைன்ல பாஸ் பண்ணி பாக்குறேன் எனக்கு இந்த கிராஃப் வந்து இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் ஆயிருக்கு சோ இது கண்டிப்பா ஒரு ஃபங்க்ஷன் ஓகேங்களா அதே மாதிரி இது பாருங்க இந்த தேர்ட் பாத்தீங்கன்னா எங்க நம்மளுக்கு கிராஃப் இருக்கோ அந்த இடத்துல தான் நான் லைனை போட்டு பார்க்கணும் ரைட் சோ இங்க நான் இந்த லைனை பாஸ் பண்ணும்போது எனக்கு மோர் தென் ஒன் பாயிண்ட் மீட் ஆகுது இங்க எனக்கு மூணு பாயிண்ட் மீட் ஆகுது சோ கண்டிப்பா இது ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணல ரைட் அதே மாதிரி இங்க ஒரு ஃபோர்த் சம் பாத்தீங்கன்னா இங்க எனக்கு இந்த கிராஃப்ல நான் ஒரு வெர்டிக்கல் லைன் பாஸ் பண்ணிருக்கேன் அந்த லைன் ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது சோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது இது நாட் அ ஃபங்க்ஷன் சோ நம்ம ஒன் அண்ட் த்ரீ வந்து ஒரு நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னும் டூ அண்ட் ஃபோர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா ரீசன் கேட்டிருக்காங்க ரீசன் நம்ம இப்படிதான் எழுதணும் இங்க பாருங்க ஒன் அண்ட் டூ ஆர் நாட் அ ஃபங்க்ஷன் நம்ம சொன்னோம்ல இது மேல இருக்கிறது ஒன் அண்ட் டூ நாட் அ ஃபங்க்ஷன் த கிராஃப் மீட்ஸ் த வெர்டிக்கல் லைன் இந்த ரெண்டு அண்ணம் ஓகே த கிராஃப் மீட்ஸ் த வெர்டிக்கல் லைன் அட் மோர் தென் ஒன் பாயிண்ட் ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மீட் ஆகிறதுனால அப்போ டூ அண்ட் ஃபோர் பாத்தீங்கன்னா ஆர் அ ஃபங்க்ஷன் ஏன்னா கிராஃப் மீட்ஸ் த வெர்டிக்கல் லைன் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட் ஓகே அவ்வளவுதான் இந்த சம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்